ஓம் நம சிவாய. என்னுடைய சேனலை பார்க்குற உங்களுக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து யதார்த்தமான ஆன்மீகம். யதார்த்தமான ஆன்மீகத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். யதார்த்தமான ஆன்மீகம் அப்படின்னா என்ன? இப்போது கடவுளை வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, உணர்ந்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹெல்ப்பெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும், கடவுள் வந்து கடவுள் எப்படி இருப்பார், எந்த இடத்துல இருப்பார், என்ன பண்ணால் நம்ம கடவுளை பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு தேடல் இருக்கும் ஆன்மீகத்தில். ஒரு தேடல், அந்த தேடல் என்ன, கடவுளை தான் தேடணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கடவுளை தேடும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் புரியாது. ஒரு சில விஷயம் புரியும், ஒரு சில விஷயம் புரியாது. அது மாதிரி நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும் கடவுளை பற்றி. ஒரு சிலர் தான தர்மம்லாம் பண்ணுனா நம்மளுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவார், அது த்ரூ நம்மளுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும், அது த்ரூ கடவுள் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு நினைப்பாங்க. தானம்னா கல்யாண விஷயத்தில் தான் ஹெல்ப் பண்ணுறது, மெடிக்கல் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது, எஜுகேஷன் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் தான தர்மம்லாம் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடச்சிருக்கும். வேறு ஒரு ரூபம் கடவுள் வந்து டைரெக்டாக வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார், யாரும் ரூபத்தில் எந்தனா ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அந்த கிரிட்டிக்கலான நேரத்தில் நம்மளுக்கு உண்மையாகவே கடவுள் வந்து கடவுளை நம்பணும்னா உண்மையாகவே நம்மளுக்கு எப்படின்னா ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஓ கடவுள் தான் இதை பண்ணியிருப்பார், கடவுள் தான் இவங்களை அனுப்பியிருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ பால் வந்து பாலாக தான் இருக்குது, ஆனால் அது அஞ்சு விதமாக மாறுது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாலாக இருக்குது, நெக்ஸ்ட்டு தயிராக இருக்குது, அப்புறம் மோராக இருக்குது, அப்புறம் வெண்ணெயாக இருக்குது, அப்புறம் நெய்யாக இருக்குது, அஞ்சு விதம். ஆனால் அது எல்லாமே எதுலேருந்து வந்தது, பாலிலேருந்து தான் வந்தது. ஸோ இப்போது அந்த மாதிரி தான் கடவுள், கடவுள் ஒருத்தர் தான், ஆனால் கும்பிடுற விதம், நம்ம ஏற்றுக்கிட்ட விதம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் யதார்த்தமான ஆன்மீகம். ஸோ பிறக்கும்போது எல்லாருமே நல்லவங்களாக தான் பிறக்கும். அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும்போது ரொம்ப நல்லவங்களாக பிறக்கும். ஆனால் நம்ம வளர 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 தான் நம்மளுக்குள்ளே இல்லாத கெட்ட பழக்கங்களும் எல்லாம் நம் குடிக்கொள்ளுது நம்ம உள்ளத்தில். ஸோ நம்ம என்னைக்கு நம்ம செஞ்ச தவறுகளையெல்லாம் உணர்றோமோ, ஐயோ நாம் இப்படி அவங்க மனசை நோக்கு வச்சுட்டோமே, இப்படி இன்னொருத்தர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டோமே, இப்படி ஒருத்தரது பொருளை திருடிட்டோமே, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ நொந்திருப்பாங்கோ, அவங்க மனசை எவ்வளோ நோக்கு வச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கணும் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் நம்ம கடவுள் வந்து நம்ம உள்ளத்தில் வந்துட்டாரு, நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் நம்மளை சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட பற்றியெல்லாம் நம்ம கேட்கும்போது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளை எப்படி உணர்ந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு உண்டான ஒரு விடை கிடைக்கும். நம்மளுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும் இல்லைங்களா கடவுளை பற்றி? ஸோ அதுக்கு உண்டான ஒரு விடை கிடைக்கும். ஸோ அதுக்கான சேனல் தான் இது. இந்த சேனல் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பற்றி தான் இருக்கும், ஆனால் யதார்த்தமான ஒரு விஷயம், அவ்வளோதான். இதுக்காக எனக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.